எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். நாளை தொடக்கம் அரசு பேருந்து சேவையில் ஏற்படும் மாற்றம். பேருந்து பயணிகளின் போது நாளை முதல் 2 பேருந்துகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுக்கம தெரிவித்துள்ளார். விசேடமாக பாடசாலை நேரங்களில் மற்றும் அலுவலக நேரங்களில் குறித்த முறையில் 2 பேருந்துகளை ஈடுபடுத்த போக்குவரத்து அதிகார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பயணிகளை இருக்கையில் மாத்திரம் அழைத்து செல்வதற்கு கடந்த தினம் பேருந்து பயண கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. எனினும் சில வீதிகளில் அதிகமான பயணிகள் ஏற்றிச் செல்லப்படுவதாக தொடர்ந்து முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. நாம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளோம். அவ்வாறு செயல்படும் பேருந்துகள் பொறுப்பேற்கப்பட்டு தனிமைப்படுத்தல் நடைமுறைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று, அதேபோல் ஒவ்வொரு பேருந்து பயணங்களின் போதும் 2 பேருந்துகளை ஈடுபடுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிழக்கில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா தொற்று பீதியில் மக்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவெளி சுகாதார பிரிவை சேர்ந்த பொதுமக்கள் ஒருவருக்கு இன்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். குறித்த நபர் கொழும்புக்கு சென்று வீடு திரும்பிய நிலையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையை அடுத்து அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். கிழக்கில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து செல்வதையிட்டு மக்களிடையே பீதி நிலவி வருகின்றமை அவதானிக்க முடிகிறது எனவும் சமூக சேவையாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்களவர்களுக்கு எதிராக பேசாதீர்கள். தமிழ் எம்பிக்களுக்கு எச்சரிக்கை. சிங்களவர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் உரைகளை நிகழ்த்தும் தமிழ் அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்திற்கு வருவதை தடை செய்ய வேண்டும் என அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர்களின் பின்னால் சென்று ஜெனீவாவில் உள்நாட்டு விவகாரங்களை விவாதிப்பதற்கு பதிலாக ஏன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்துடன் தங்கள் சமூகத்தின் பிரச்சினைகளை விவாதிக்க கூடாது என்ற கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பதில் வழங்கிய அவர், அது தவறு, ஏனெனில் அவர்கள் நாட்டின் பிரதேச ஒருமைப்பாட்டுக்காக சத்திய பிரமாணம் செய்துள்ளனர். இலங்கையில் சமஷ்டியை அறிமுகப்படுத்துவது குறித்து அவர்கள் வேறு நாட்டுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என்றால் அது அவர்கள் மேற்கொண்ட சத்திய பிரமாணத்துக்கு முற்றிலும் விரோதமானது. முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தவறிழ்த்து விட்டார் என நான் கருதுகின்றேன். அவர் தமிழ் அரசியல்வாதிகள் குறித்து அனுதாபம் உள்ளவராக இருக்கிறார். கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் விடுதலை புலிகளின் தலைவரின் முன்னணியில் சத்திய பிரமாணம் செய்த பின்னரே நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்தார்கள். விடுதலை புலிகளின் பிடியிலிருந்தவர்கள் உட்பட எங்கள் படையினரை கொலை செய்த பண்டிதரின் வீட்டிற்கு சென்று சுமந்திரன் மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்கின்றார். அவருக்கு புகழாரம் சூட்டுகின்றார். பாதுகாப்புக்கு அளிக்கப்பட்ட விசேட அதிரடி படையினரை தனது வீட்டின் வெளியே வைத்துக்கொண்டே எங்கள் பாதுகாப்பு படையினரின் கொலையாளிக்கு அஞ்சலி செலுத்தும் தைரியம் சுமந்திரனுக்கு உள்ளது. அதன் பின்னர் அவர் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குறித்து பேசுகின்றார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் திடீரென உயிரிழந்த பெருமளவு குரங்குகள், கொரோனா தொற்றோ என சந்தேகம். கண்டி நகருக்கு அருகிலுள்ள உடவத்தக்கிளை வனவிலங்கு பூங்காவில் கடந்த சில நாட்களாக திடீரென அதிகளவான குரங்குகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான காரணம் கொரோனா தொற்றோ என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குரங்குகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஏதோ ஒரு வகையான விஷமுடலில் பரவியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த பூங்காவில் பாரியளவிலான குரங்குகள் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குரங்குகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்கலாம் என சந்தேகத்தில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் குரங்குகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை எனவும் உடலில் விஷம் பரவியதனால் உயிரிழந்துள்ளதாகவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை பீட அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். தாளமுகமாக மாறிய புரவி தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல், புரவி புயல் ஒரு ஆழமான தாளமுகமாக வலுவிழந்து நாட்டை விட்டு மேலும் விலகி செல்கின்றது. சூறாவளியின் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது மழை அல்லாமல் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் சப்ரகம்புவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வீரர்களுக்கு திறமை இல்லை, முத்தையா முரளிதரன். இலங்கை கிரிக்கெட் அணியில் இதுவரை வடக்கு கிழக்கை சேர்ந்த வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்படாமைக்கு அரசியல் காரணங்கள் கிடையாது என்றும், அவர்களுக்கு போதிய திறமையின்மைதான் காரணம் எனவும் முத்தையா முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையாக தமிழர்களே உள்ளனர். யுத்தம் காரணமாக 30 வருடங்களாக அங்கு கிரிக்கெட் விளையாடப்படவில்லை. யுத்தத்திற்கு முதல் பலர் விளையாடி இருப்பார்கள் எனினும் அப்போது இலங்கை டெஸ்ட் அந்தஸ்தை பெற்றிருக்காததால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 30 வருடங்களின் பின் விளையாடும் போது அவர்களின் திறமை கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. பயிற்சி வசதிகள் அங்கு குறைவாக இருந்தது. வீரர்கள் திறமையை காட்டினாலும் நாட்டின் தெற்கு மத்திய பகுதி வீரர்களை விட குறைவாக இருந்தமையினாலேயே அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் முரளி குறிப்பிட்டுள்ளார். எனினும் எப்போது இந்த நிலைமை இருக்காது என குறிப்பிட்டுள்ளார். இப்போது அந்த பகுதிகளில் வசதிகள் வழங்கப்படுகின்றதன் காரணமாக LPL தொடரில் யாழ்ப்பாண அணியில் சில வீரர்கள் தற்பொழுது இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட பாடசாலைகள் எப்போது திறக்கப்படும்? கிழக்கில் மூடப்பட்ட பாடசாலைகள் நாளை திங்கள் திறக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதை அகம்பதி இன்று ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பார். கொரோனா மற்றும் புறவி சூறாவளிக்காக கடந்த வாரம் மூடப்பட்ட கிழக்கு மாகாண பாடசாலைகளின் விடுமுறை கடந்த வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. எனவே இப்பாடசாலைகள் நாளை திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்படுமா என்று மாணவர்களும் பெற்றோர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அக்கறைப்பற்று கொத்தனியின் கொரோனா பரவலை அடுத்து கல்முனை கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்முனை சம்பாந்துறை அக்கறைப்பற்று திருக்கோவில் ஆகிய 4 வளையங்களையும் சேர்ந்த 225 பாடசாலைகள் கடந்த வெள்ளியன்று இழுத்து மூடப்பட்டன. கல்முனை கல்வி மாவட்டத்தில் கல்முனை சம்மாந்துறை அக்கறைப்பற்று திருக்கோவில் ஆகிய 4 வளையங்கள் அடங்குகின்றன. இந்த 4 வளையங்களிலும் 252 பாடசாலைகள் உள்ளன. 6139 ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். 141,068 மாணவர்கள் கல்வி பயில்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கான உத்தரவை கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதை அகம்பத் பிறப்பித்திருந்தார். அதேவேளை அவர் புறவி சூறாவளியையொட்டி கிழக்கு மாகாண பாடசாலைகள் அனைத்தையும் 3 நாட்களுக்கு அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை வரை மூடுமாறு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கிழக்கில் சகல பாடசாலைகளும் மூடப்பட்டன. திங்களன்று கல்முனை கல்வி மாவட்டம் தவிர்ந்த ஏனைய மட்டக்களப்பு திருமலை அம்பாறை மாவட்ட பாடசாலைகள் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் கல்முனை பிராந்தியத்தில் கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை தினம் தினம் அதிகரித்து செல்வதால் குறித்த 252 பாடசாலைகளும் திங்களன்று திறக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக தென்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருந்தபோதிலும் அங்குள்ள பாடசாலைகளில் காப்போத்த சாதாரண வகுப்புகளை ஆரம்பிக்கலாம் என கல்வி திணைக்கள அதிகாரிகள் அபிப்பிராயம் வெளியிட்டதாகவும் தெரிய வருகின்றது. எது எப்படி இருப்பினும் ஆளுநர்தான் இது தொடர்பாக அறிவிக்க வேண்டும். அதுவரை பொறுத்திருங்கள் என கூறப்படுகின்றது. கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறையினரை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் பெரும்பாலும் இன்று ஞாயிறன்று ஆளுநர் பாடசாலை மீள திறப்பது தொடர்பாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது.